இந்த கண்டிஷனை சாட்டிசி பண்ற மேட்ரிக்ஸ் ஏவா கலெக்ட் பண்ணணும் அப்போ இந்த கலெக்ஷன் எஸ்ல என்ன மாதிரியான மேட்ரிக்ஸ் இருக்கலாம் அப்படின்னு கேட்கறாங்க தென் த செட் எஸ் கண்டைன்ஸ் ஏ நில்பொடன் மேட்ரிக்ஸ் இதுல என்ன இந்த இடத்துல தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்னா எஸ்ல இருக்கிற எல்லாமே நில்பொடன் மேட்ரிக்ஸா இருக்குமான்னு கேட்குறாங்களா இல்லை எஸ்ல ஒரு நில் புடன் மேட்ரிக்ஸாவது இருக்குமான்னு கேட்குறாங்களா எல்லாமே நில் படம் மேட்ரிக்ஸா இருக்கும்னு சொல்லல இந்த கண்டிஷனை சேர்ட் பண்ற மாதிரி நில்பொடன் மேட்ரிக்ஸ் இருக்குமா அப்படி தான் கேட்கறாங்க அட்லீஸ்ட் ஒன் என்ன அட்லீஸ்ட் ஒன்று இருந்தாலே நீங்கள் ஆப்ஷன் ஏ கரெக்ட் அப்படின்னு அர்த்தம் எல்லாம்னு சொல்லலை ஆள் அப்படிங்கிற வேர்டெல்லாம் இங்கே வரல ஆள் அல்லது எவரி அப்படின்னு வரல இது ஒன்று அடுத்து வந்து இட் கண்டைன்ஸ் எஸ் கண்டைன்ஸ் எ மேட்ரிக்ஸ் ஆஃப் ரேங்க் ஒன் ரேங்க் ஒன் இருக்க மேட்ரிக்ஸ் வந்து எஸ்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ரேங்க் மேட்ரிக்ஸ் ஆஃப் ரேங்க் டூ ரேங்க் டூ இருக்க மேட்ரிக்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஃபோர்த் ஒன்று வந்து ஏ நான் ஜீரோ ஸ்கியூஸ் மேட்ரிக் மேட்ரிக்ஸ் ஜீரோ மேட்ரிக்ஸ் ஸ்கியூஸ் மேட்ரிக் தான் அப்படி இல்லாமல் நான் ஜீரோ ஸ்கியூஸ் மேட்ரிக் மேட்ரிக்ஸு இதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த நாலு ஆப்ஷன்ல இவ்வளவுதான் நம்ம கண்டிஷன் இந்த ஏ டிரான்ஸ்பர்சியை வந்து இது வரணும் அதோட சேர்த்து என்ன அப்படின்னா நமக்கு இந்த கலெக்ஷனுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் இப்போ நீ ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிள் எடுத்து இதை சால்வ் பண்ணாலும் ஓகே தான் ஏன்னா இந்த இந்த கண்டிஷனை சர்ஜி பண்ணுற மாதிரி எந்த ஏ எடுத்தாலும் ஆன்சர் கரெக்டாக தானே வரணும் அப்போ பர்டிகுலராக உங்களுக்கு எக்ஸாம்பிள் எடுக்க முடிஞ்சுன்னா தாராளமாக எடுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இப்படி எடுத்திருக்கேன் ஏ ஈக்குவல் டு இந்த ஒன் வந்து இங்கே போட்டுக்கிட்டேன் இது வந்து இது வந்து இதுல என்ன அப்படின்னா இதோட செக் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது அவங்க சொல்ற அந்த கண்டிஷன் ஐ மீன் ஏர் டிரான்ஸ்போர்ஸ் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா அது கரெக்டாக வரும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஏர் ட்ரான்ஸ்போஸ் ஏ இவல் டு இந்த இடத்துல ஒன்று ரிமைனிங் பிளேஸ் பூரா ஜீரோ இந்த கண்டிஷன் இது சேட்டிஸ்ஃபை ஆகும் அதனால தான் நம்ம அதை எப்படி எடுத்திருக்கோம் இப்போ இருந்து நான் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னு பார்க்கறேன் இருந்து ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறேன் ஏ ஸ்கொயர்னா நமக்கு தெரியும் ஏ இன்டிஏ கண்டுபிடிச்சோன்னா என்ன வருது ஜீரோ வருது ஏதாவது ஒரு பவருக்கு ஜீரோ வந்தா அந்த மேட்ரிக்ஸ் பேர் வந்து நில்பொடன் மேட்ரிக்ஸ் அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆப்ஷன் ஏ வந்து ட்ரூ இன்னொரு ஏவும் எப்பவுமே தான் இருக்கும் இங்கே ரேங்க் ஆஃப் ஏ டிரான்ஸ்போர்ஸ் ஏ எவ்வளவு அப்படின்னா ஒன்னு ஏன்னா நமக்கு இருக்குது ஒன்லி ஒன் நான் ஜீரோ ரோ ஒரு ரோ ஃபுல்லா ஜீரோ இருந்தா அதுக்கு பேர் ஜீரோ ரோ அட்லீஸ்ட் ஒரு நம்பராவது ஜீரோ இல்லாம இருந்தா அதுக்கு பேர் நான் ஜீரோ ரோ இது வெறுமனே டைரக்டா பார்க்க கூடாது ஆக்சுவலா எக்லன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம் எக்லன் ஃபார்ம்னா இந்த மாதிரி மூணு ஜீரோ இங்கே வரணும் இப்படி இருக்கிற ஃபார்மெட்ல நம்பர் ஆஃப் நாலு ஜீரோ ரோஸ் பார்க்கணும் அதுக்கு பேர் தான் வந்து ரேங்க் அப்ப ஆல்ரெடி இந்த மேரிக்ஸ் வந்து இந்த ஃபார்மெட்ல தான் இருக்கு அப்ப ரேங்க் வந்து ஒன்னு ரேங்க் ஆஃப் ஏ ரேங்க்ரான் ஒன்னா இருந்த ஏவும்சரி என்னா இருந்த ஆப்ஷன் பியும் ஏ நான் ஜீரோ மெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஏஸ் ரேங்க் டூ இது வந்து நமக்கு ரிசல்ட் தெரியணும் ஒரு நான் மெட்ரிக் மேட்ரிக்ஸ் எடுத்தீங்கன்னா அதுக்கு ரேங்க் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா ரேங்க் வந்து டூ இருக்கும் அப்ப ஆப்ஷன் வந்து ஏ அண்ட் பி இந்த ரெண்டு தான் கரெக்டு இந்த ரெண்டு வந்து கரெக்ட் இல்லை ஏன்னா இது பார்ட் சி கொஸ்டின் இந்த ஒரு கொஸ்டினுக்கு வந்து மார்க் வந்து ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ்

மொத்தம் பார்த்தீங்கன்னா இது ஒன்னொன்னு ஒரு ஒரு வெக்டார் அப்படின்னு எடுத்துடணும் இது மூலமா ஸ்பேன் பண்ணி வர்ற வெக்டார் ஸ்பேஸ் டைமென்ஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இந்த ஸ்பேன் பண்றதுன்னா என்ன டைமென்ஷன் என்ன அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஓவர் ஆர் இதுக்கு எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிட்டாலும் நம்ம என்ன பார்மெட்ல எழுதுவோம் ஏ பிளஸ் ஐபி அப்படின்னு தான் எழுதுவோம் எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிட்டாலும் ஏ பிளஸ் ஐபிங்கிற ஃபார்மெட்ல தான் எழுதுவோம் அப்ப இந்த ஒன்னும் ஐயும் இருந்தா என் கையில கொடுத்தா போதும் நீங்க சொல்ற எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வேணாலும் நான் எழுத முடியும் அதானே அர்த்தம் இந்த ஒன் கம் ஐ இதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா பேசிஸ் அப்படின்னு சொல்றோம் யூஸ்வலா பேசிஸ்னா பி அப்படின்னு நோட்டேஷன் கொடுப்போம் எனி காம்ப்ளெக்ஸ் நம்பர் கேன் பி ரிட்டர்ன் இன் த ஃபார்ம் ஏ பிளஸ் ஐ பி அப்போ ஐ அது இருந்தாலே போதும் வேற ஏன் பி ஆர் ரியல் நம்பர்ஸ் நம்ம எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வேணா எழுதிடலாமா இதுதான் என்ன சொல்றோம்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆர் ஸ்பேண்ட் பை ஒன் ஐ என்ன ஒன் கம்ஐ வச்சு காம்ப்ளக்ஸ் நம்பரை வந்து எழுதிடலாம் ஒன்று இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இந்த பேசிஸ்ல இருக்கிற நம்பர் ஆஃப் வெக்டார்ஸ் பார்க்கணும் அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா வந்து வெக்டார்ஸ் இருக்கு அப்போ டைமென்ஷன் ஆர் வந்து என்ன அப்படின்னா டூ என்ன டைமென்ஷன் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் அப்படின்னா நம்பர் ஆப் எலமெண்ட்ஸ் ஸ்பேஸ் அப்படின்னு நினைக்க கூடாது மோஸ்ட்லி வெக்டார் ஸ்பேஸில் நம்பர் ஆஃப் எலமென்ட்ஸை பத்தி கொஸ்டினே வராது சரியா ஒன்றரை இடத்துல மட்டும்தான் வரும் குரூப்பில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் ஆர்டர் ஆஃப் த குரூப் அதான் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் பார்ப்போம் ரிங்ல பார்ப்போம் ஆனால் வெக்டார் ஸ்பேஸை பொறுத்தல எதுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கணும்னா பேசிஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அந்த பேசிஸ்ல வர நம்பர் ஆஃப் வெக்டார் ஸ்பேஸ் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைமென்ஷன் அப்போ இந்த ரோ வெக்டார் வச்சு ஸ்பேன் பண்ணி ஒரு வெக்டார் ஸ்பேஸ் கிடைக்கும் அந்த வெக்டார் ஸ்பேஸோட டைமென்ஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க சிக்ஸ் வெக்டார்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக டைமண்ட்ஸ் வந்து சிக்ஸ் வெக்டார்ஸ் மேலே போகாது தான் கிளியராக அவங்க ஆப்ஷனே அப்படி கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீனு அது மாதிரி டைமென்ஷன் அப்படிங்கிறது யுனிக் நம்பர் ஒரு வெக்டார் ஸ்பேஸ்க்கு ஒரே ஒரு டைமென்ஷன் தான் இருக்கும் அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கும் ஒருவேளை இது இந்த கொஸ்டினே கூட பார்ட் சியில் வரலாம் ஏன்னா வேணும்னே கேட்பாங்க நம்ம வந்து ஜஸ்ட் கெஸ்ட் பண்ணுறோன்றதுக்காக இந்த கொஸ்டினை போய் என்ன பண்ணக்கூடாது நீங்கள் வாடகை ஏபிசிடினு நாளையும் ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துடக்கூடாது ஏன்னா டைமென்ஷன்ங்கிறது யுனிக் நம்பர் அப்போ ஒன்லி ஒன் ஆன்சர் தான் இருக்கும் இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா பிரச்சோட டைமென்ஷன் ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆப் தி ரோ ஸ்பேஸ் ஆஃப் த கிவன் மேட்ரிக்ஸ் இப்போ உடனே நமக்கு டவுட் வரும் ரோ ஸ்பேஸ்னா என்ன இந்த மாதிரி வார்த்தை பார்க்கும்போது இந்த வேர்டுக்கு நமக்கு மீனிங் தெரியுதா இல்லையான்னு பார்க்கணும் தெரியலன்னா நீங்க நோட் பண்ணணும் எங்கே படித்தாலும் சரி புக்லேயோ அல்லது நோட் புக்லேயோ பார்த்தீங்கன்னா இந்த வேர்டோட மீனிங் என்ன உடனே கேட் நம்ம நம்மளை நம்மளே கேட்டுக்கிறணும் வாட் இஸ் ரோ ஸ்பேஸ் ரைட் அதையும் சொல்லிடுறேன் ஒரு மேட்ரிக்ஸ்ல இருக்கிற ரோ ஒரு ரோவையும் ஒரு வெக்டாரா எடுத்து அதுக்கு லீனியர் காம்பினேஷன் போடணும் இப்போ லீனியர் காம்பினேஷன் என்ன இப்போ ஆல்ஃபா இன்ட்டு ஃபஸ்ட் ரோ பிளஸ் பீட்டா இன்ட்டு செகண்ட் ரோ பிளஸ் காமா இன்ட்டு தேர்ட் ரோ இப்படி போடணும் இதை கலெக்ட் பண்ணணும் இந்த ஃபர்ஸ்ட் ரோங்கிறது சும்மா நான் ஆர் ஒன்னு வச்சுக்கிறேன் அதே மாதிரி ஆர் டூ எத்தனை ரோஸ் இருக்கோ அத்தனை ஸ்கேலார் சேர்த்துங்க இல்லை ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிற ஸ்கேலார் எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதுல ஆல்ஃபா பீட்டா காமா எல்லாமே என்னென்னா ஸ்கேலார்ஸ் அதை வந்து எங்க இருந்து எடுப்போம் அந்த ஃபீல்டுல இருந்து எடுப்போம் அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எப்படி ஒரு கலெக்ஷன் கிடைக்கும் இல்லையா இந்த கலெக்ஷனுக்கு பேர் தான் ரோ ஸ்பேஸ் ஓகே அப்ப இதை வந்து சிங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கோம் இதுல என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பெரிய மேட்ரிக்ஸா இருக்கிறதுனால இந்த மெத்தட் அப்படி இல்லைன்னா சின்ன மேட்ரிக்ஸா இருந்தால் இன்னும் ஈஸியா சால்வ் பண்ணிடுவோம் இந்த மேட்ரிக்ஸ்ல நம்ம கொஞ்சம் இது ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கணும் ஒரு சிமெட்ரிக் இருக்கு என்ன சிமெட்ரிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்து இப்படி இப்படி நான் பிரிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி பிரிச்சுட்டு இங்கே ஒன் ஒன் ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ மேலே இந்த இடத்துல இருக்கிறது மட்டும் ஸோ இதை மட்டும் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ இருக்கு ஒன் 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 டயகனில் வரதுனால இது ஐ அதுக்கு கீழே நேரம் இருக்குது இதுவும் தான் இதுவும் ஐ தான் அதனால அதுக்கு ஸ்பெஷல் நேம் கொடுக்க வேண்டியதில்லை ஸோ இது ஏ இந்த இடத்துல இருக்குது பி அப்படி எடுத்துக்கிறோம் அதான் இங்கே எடுத்துருக்கோம் ஏ அப்படின்னு அப்போ கிவன் மேட்ரிக்ஸ் எப்படி மாறிடுது இது ஏ இது ஐ இது பி இது ஐ நம்ம நார்மலாக நம்பர்ஸை வச்சு எக்லன் ஃபார்ம் கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த மேட்ரிக்ஸ்க்கு அப்படியே பண்ணுவோம் செகண்ட் ரோல இருந்து ஃபர்ஸ்ட் ரோவை சப்ரைட் பண்ணி செகண்ட் ரோலே எழுதுறேன் ஸோ இந்த மாதிரி சப்ரைட் பண்ணி எழுதிட்டோம் அப்படின்னா ஏஐ பி மைனஸ் ஏ ஜீரோ அப்படின்னு வந்துடும் இப்போ இதுல ஏஐ அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்துக்கிட்டோம்னா அதுல அந்த ஐ வரதுனால த்ரீ ரோஸ்மே என்னவா இருக்கும்னா லீனியர்லி இண்டிபெண்டா இருக்கும் எப்பவுமே ஐ வந்துருச்சுனாலே அது லீனியர் இண்டிபெண்ட் தான் ஒரு ரோ வந்து இன்னொரு ரோ வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது அதான் நம்ம என்ன சொல்றோம்னா லீனியர்லி இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஏ ஐக்கு வந்து த்ரீ லீனியர்லி இண்டிபென்டென்ட் வெக்டார்ஸ் இருக்கும் அதனால அடுத்து இருக்கிறத மட்டும் இப்போ எடுத்துக்கிறோம் அதுவும் பர்டிகுலராக இந்த இடத்துல ஜீரோ இருக்கிறதுனால ஜீரோ வந்து ஆல்ரெடி ஜீரோவா தான் இருக்கு ஸோ நோ ப்ராப்ளம் ரிமைனிங் இருக்கிற பி மைனஸ் ஏ மட்டும் எடுக்கிறேன் ஸோ இதான் வந்து பி மைனஸ் ஏ பிங்கிறது இங்கே இருக்கு ஏ வந்து இங்க இருக்கு ரெண்டையும் சப்ரைட் பண்ணி எழுதுனோம்னா இந்த இது வந்துடும் இப்போ இதுக்கு ரேங்க் பாருங்களேன் மூணு ரோ த்ரீ ரோஸ்மே ஐடென்டிக்கலா இருக்கு அப்போ ஐடென்டிக்கலா இருந்தால் ரேங்க் வந்து ஒன்று தான் ஸோ ஆல் த ரோஸ் ஆர் ஐடென்டிகல் ஸோ டைமென்ஷன் ஆஃப் இட்ஸ் ரோஸ் இட்ஸ்ங்கிறது இந்த இடத்துல இது பி மைனஸ் ஏக்கு ஒன்று ஆல்ரெடி ஏ அந்த ஐ வர்றதுக்கு த்ரீ அப்போ ரெக்கிய டைமென்ஷன் ஈக்குவல் டு த்ரீ பிளஸ் ஒன் இக்குவல் டு ஃபோர் ஸோ ஆன்சர் வந்து ஃபோர் அப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஃபோர் இந்த ஆர்டர் சிக்ஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி சிமெட்ரிக் இருக்கான்னு பார்க்கணும் யூஸ்வலாக டிடர்மெண்ட் கண்டுபிடிச்சாலும் சரி அல்லது இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி கண்டிப்பாக அப்படி தான் கொடுப்பாங்க நம்ம மேனுவலாக ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணணும் அப்படின்லாம் வந்து நெட் எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னா அப்ளை பண்ண தெரியுதா அப்படின்னு தான் பார்ப்பாங்க இப்போ இதுக்குள்ளே வந்து ஒரு சிமெட்ரிக் இருக்குது குறைய மாதிரி இருக்குது அதை கண்டுபிடிக்க தெரியுதா இந்த மாதிரி ட்ரிக்கு யூஸ் பண்ண தெரியுதா அப்படின்னு தான் செக் பண்ணுவாங்க ஸோ இதை வந்து எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க மைண்டில் வச்சுக்கோங்க இது கொஞ்சம் ட்ரிக்கி கொஸ்டின் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் இதை நம்ம அட்டன் பண்ண முடியும் இந்த டி ஃப்ரம் ஆர் என் டு ஆர் என் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் விச் ஆர் த ஃபாலோவிங் இம்ப்ளைஸ் தட் டி இஸ் பைஜெக்டிவ் இம்ப்ளைஸ் தட் இந்த நாலுல எந்த ஆப்ஷன் இருந்தால் தட் இம்ப்ளைஸ் டி இஸ் பைஜெக்டிவ் அப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும் எப்படி கேட்கல அப்படின்னா டி பைஜெக்டிவாக இருந்தால் எது ட்ரூவாக இருக்கும் அப்படி கேட்கல திரும்பவும் சொல்றேன் நாலுல எந்த ஆப்ஷன் இருந்தா டி வந்து பைஜெக்டிவா இருக்கும் அப்படிதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க டி பைஜெக்டிவா இருந்தா என்ன அப்படின்னு கேட்கல அப்படின்னா கொஸ்டின் எப்படி இருக்கணும் இஃப் டி இஸ் பைஜெக்டிவ் தென் அப்படின்னு கேட்கணும் இல்லையா சோ அந்த மாதிரி இல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இந்த வேர்டிங்ஸுக்கு வந்து அதான் அர்த்தம் நல்லிட்டி ஆப்டி வந்து என்ன இருக்கு ரேங்க் ஆப்டி நல்லிட்டி ஆப்டி ரெண்டுமே என்னன்னு இருக்கு ரேங்க் ஆப்டி பிளஸ் நல்லிட்டி ஆப்டி ஈக்குவல் டு என் ரேங்க் ஆப்டி மைனஸ் நல்லிட்டி ஆப்டி ஈக்குவல் டு சோ இந்த இடத்துல நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா அது இதுதான் தான் காமிக்கிறேன் அப்படிங்கிறதிட்டி தீரம் நிறைய பேர் இந்த கொஸ்டினை பார்த்தவொடனே உடனே வந்து சி தான் கரெக்ட்னு நினைச்சிருப்பாங்க இந்த சிங்கிறது வந்து எப்போவுமே ட்ரூ வெதர்மேஷன் இஸ் பைஜெக்டிவ் ஆர் நாட் இந்த சி வந்து எப்போவுமே ட்ரூவா இருக்கும் அதனால இது வந்து கரெக்ட் கிடையாது சரிங்களா அதே மாதிரி நல்லிட்டி ஆஃப்டி என்ன இருக்கு ஸோ இந்த டி வந்து ஆரியன்ல இருந்து ஆரியன் ஒரே மாதிரி தான் இருக்கு இதோட டைமென்ஷன் என்ன இதோட டைமென்ஷன் என்ன அப்போ என்ன சொன்னால் போதும் அப்படின்னா டி வந்து ஒன் டு ஒன் அப்படின்றதுனாலே போதும் ஒன் டு ஒன்னு நம்ம ஃபங்க்ஷனில் பார்க்குற மாதிரி தான் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படி பார்க்கற மாதிரி தான் ஒன் டூ ஒன்னா இருந்தாலே ஆன் டூ ஆ இருக்கும் ஒன் டு ஒன் ஆன் டுவா இருந்தாலே அப்பதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பைஜெக்டிவ்னு சொல்லுவோம் அப்போ நல்லிட்டி வந்து என்ன வரணும்னா எனக்கு ஜீரோ வரணும் ஸோ நல்லிட்டி ஜீரோ வந்தாதான் அது பாசிபிள் இப்போ நல்லிட்டி வந்து எந்த ஆப்ஷன்லேருந்து ஜீரோன்னு வருது இப்போ இந்த ஆப்ஷன்ல வந்து ஜீரோ தான் கிடையாது டோட்டல் எண் வரணும் அப்போ இந்த நம்பர் எவ்வளோ இருக்கும் இது ஒரு இது வந்து என் மைனஸ் ஒன்னாக இருந்தால் இந்த நம்பர் ஒன்றுன்னு இருக்கணும் இப்போ நல்லிட்டி வந்து ஒன்னாகவும் இருக்கலாம் இந்த ஆப்ஷன்ல ஏங்கிற ஆப்ஷனில் நல்லிட்டி கிளியராக என்னன்னு கொடுத்துருக்காங்க இதுலேயும் என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த மூணு ஆப்ஷன் போக மீது என்ன இருக்குது அப்படின்னா இதுதான் இருக்கு இதுலருந்து எப்படி சார் நான் நல்லிட்டி ஜீரோ சொல்கிறேன் அப்படின்னா ரேங்க் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ இருக்க முடியும் எண் தான் இருக்க முடியும் அப்ப ரேங்க் வந்து என்ன இருக்க முடியும் அப்படின்னா நள்ளிட்டி என்ன தான் இருக்க முடியும் ஜீரோ தான் இருக்க முடியும் அப்பதான் நமக்கு ஈக்குவல் டு என்ன வரும் எண்ணுன்னு வரும் ரேங்க் என்ன தான் இருக்க முடியுமா சரி ஓகே என் மைனஸ் ஒன்னா இருந்தா என்ன செய்யறது இது என் மைனஸ் ஒன்னா இருந்தா நள்ளிட்டி வந்து மைனஸ் ஒன்னுன்னு இருக்கணும் அப்பதானே டோட்டல் எண் வரும் ஆனா நல்லிட்டிங்கிறது டைமென்ஷன் டைமென்ஷன்ங்கிறது நான் நெகட்டிவ் இன்டிஜர் டைமென்ஷன் அப்படிங்கிறது நான் நெகட்டிவ் இன்டிஜர் அப்ப இந்த மாதிரி நெகட்டிவ் போட முடியாது நான் அப்போ ஒரே வழி வந்து இதுதான்

ஒன் டு ஒன் மட்டும் இருந்து ஆன் டூ இல்லாமல் இருக்கலாம் கேர்னல் வந்து ஜீரோ வெக்டார் மட்டும்தான் இருக்குது அப்படின்னாலே டி வந்து பைஜெக்டிவாக மாறிடும் அப்போ அந்த கொஸ்டினோட வேர்டிங்ஸ் கொஞ்சம் நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் மேத்ஸுக்கு தான் வந்து இங்கிலீஷ் வந்து மினிமமாக தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அந்த அளவுக்கு தெரியலைனாலும் நம்ம கொஸ்டினை வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது இந்த மாதிரி ஆல்வேஸ்ங்கிற வேர்டிங் இருக்கும் நெசசரிலி ட்ரூ அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரிலாம் வார்த்தை வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதனால் இந்த மாதிரியான வேர்ட்ஸ்க்குரிய மீனிங் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க

அப்போ இதுக்கு ரிலேட்டடான மேட்ரிக்ஸ் என்ன யூஸிங் த பேசிஸ் பேசிஸே அவங்களே கொடுத்துட்டாங்க ஒருவேளை கொடுக்கல அப்படின்னா இதுக்கு பேர் வந்து ஸ்டாண்டர்ட் பேசிஸ் ஸோ இந்த பாலைநாமில பொறுத்துல எப்படி பேசிஸ் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி வந்து த்ரீ வரைக்கும் இருக்கலாம் அப்போ அந்த பாலைநாமில் எழுதணும்னா என்னென்ன தேவைப்படும் நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் தேவைப்படும் அந்த கான்ஸ்டன்ட் எழுதுறதுக்காக தான் ஒன்று எந்த கான்ஸ்டன்ட் டேர்மா இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன் நான் ஃபைவ் பிளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபோர் எக்ஸ் பவர் ஃபோர் ஃபோர் ப்ளஸ் தான் வரணும் இல்லை மைனஸ் டென் எக்ஸ் பவர் ஃபோர் இது ஒரு சரி த்ரீ வரைக்குமே நமக்கு போதும் இல்லையா இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணுங்க ஃபோர் எக்ஸ் க்யூப் இப்போ இந்த பாலைநாமையில் எழுதணும்னா நமக்கு முக்கியமாக என்னென்ன தேவைன்னா இந்த ஃபைவுங்கிற கான்சென்ட்டுக்கு வந்து ஒன்று அப்புறம் வந்து எக்ஸு டேம் நம்ம சொல்கிறதே பாருங்களேன் எக்ஸ்டு டேம் தான் சொல்லுவாங்க அதே மாதிரி எக்ஸு ஸ்கொயர் டேம் அப்புறம் எக்ஸ்கியூட் டேர்ம் இந்த நாலு விஷயம் இருந்தா போதும் நான் எந்த பாலினம் வேணாலும் எழுதிடலாம் அப்ப இதில் எது முக்கியம் நமக்கு இதானே முக்கியம் அதனால தான் அதுக்கு பேர் ஸோ இதான் மீனிங் நமக்கு தெரியாத விஷயம் இல்லை சொல்லும் போதே பாத்தீங்கன்னா எக்ஸ் டேம் சொல்லுவோம் கான்ஸ்டன் டேம் சொல்லுவோம் எக்ஸ் ஸ்கொயர் டேம் சொல்லுவோம் அப்ப இந்த இடத்துல வர எக்ஸ் வந்து வேணும் ஜீரோவும் இருக்கலாம் இந்த டூங்கிற இடத்துல ஜீரோவும் போடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்ப தான் பேஸின்னு சொல்றோம் இதுல என்ன ஒரு மிஸ்டேக் வரும் அப்படின்னா டிகிரி என்ன கொடுக்குறாங்களோ அது அதுதான் டைமென்ஷன் நினச்சிடுவோம் பட் டிகிரியை விட ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கிறணும் டிகிரி லெசன் த்ரீன்னு கேட் கொடுத்தாங்கன்னா ஏன்னா நமக்கு கான்ஸ்டன்ட் டைம் ஒன்று வரணும் இல்லையா அதனால வந்து டைமென்ஷன் வந்து ஃபோர் இப்போ அதனால தான் ஃபோர் க்ளாஸ் ஃபோர் மேட்ரிக்ஸ் வருது ஏன்னா டொமைன் கோடம் ரெண்டுக்குமே ஒரே பேஸ் தான் எடுக்க போகிறோம் அதனால் இந்த மாதிரி வருது இப்போ இதை எப்படி நான் ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனைனா இந்த இதை இதை இன்புட் கொடுத்து அவுட் புட் வரும் அதை வந்து நான் என்ன பண்ணணும்னா இந்த இதோட லீனியர் காம்பினேஷனா எழுதணும் அதாவது எக்ஸ் எக்ஸ் ஃபோர் எக்ஸ் யூவோட லீனியர் காம்பினேஷனா எழுதணும் அதை ரோவா எழுதுறதா காலமாக எழுதுறாங்கிற டவுட் வரும் சில புக்ல ரோவா எழுதிருக்காங்க சில புக்ல காலமா எழுதியிருக்காங்க இந்த மாதிரி வந்து அவங்களே கொடுத்துட்றாங்க காலம் வெட்டாரா எழுதுங்க அப்படின்னு இப்படி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம பிரச்சனை இல்லை ஒருவேளை கொடுக்கலைன்னா நீங்க ஆப்ஷன் பாருங்க ரோ மாடல்ல தான் இருக்குன்னா அப்படி அதை சூஸ் பண்ணுங்க காலம் வெக்டார் மாடல் தான் இருக்குன்னா அதை சூஸ் பண்ணுங்க ஒருவேளை ரெண்டுலேயுமே இருந்து ஒரே ஒரு கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா நீங்க உங்களுக்கு ரோவை இது பண்ணுங்க பட் எப்படினாலும் ரெண்டுக்குமே மார்க் கொடுத்தா ரைட் அப்போ இங்கே என்ன பண்ணணும் இந்த மாதிரி கொஸ்டினுக்கு என்ன லாஜிக் அப்படின்னா பேசிஸ் எடுத்துக்கங்க பேசிஸ் இங்கேயே கையில் கொடுத்துட்டாங்க பேசிஸ்ல இருக்கிற ஒரு ஒரு வெக்டாராக எடுத்து இந்த டி லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணுங்க இப்போ மொதல் வெக்டார் வந்து என்ன அப்படின்னா ஒன்று அப்போ ஒன்று வந்து உள்ளே போடுறேன் இங்கே என்ன வேலை ஒன்றை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் ஒன்னை டிஃப்ரென்சேட் பண்ணால் என்ன வரும் ஜீரோ வரும் இந்த ஜீரோவை இந்த ஒன்னு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இதோட லீனியர் காம்பினேஷன் எழுதணும் லீனியர் காம்பினேஷன் என்ன அர்த்தம் இந்த நம்பர் வர மாதிரி முன்னாடி வந்து கோயபிஷன் சேர்த்துக்கணும் இப்போ இங்கேயே ஜீரோ வந்துட்டதுனால இப்போ எல்லாமே என்ன தான் போட முடியும் நானு ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு தான் போட முடியும் இந்த கோயபிஷன்ஸ் மட்டும் ஜீரோ 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 இதை வந்து காலமா எழுதுங்க அப்போ ஃபர்ஸ்ட் காலம் கூட என்ன வந்துடும் எனக்கு ஜீரோன்னு வந்துடும் ஸோ இதான் லாஜிக் என்ன லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் கேட்டாலும் லாஜிக் வந்து இதுதான் மெத்தட் வந்து இதுதான் சில நேரங்களில் டொமைனோட பேஸிஸும் கோடமைனோட பேஸும் வேற வேற கொடுப்பாங்க அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த அவுட்புட் ஐ மீன் இந்த ஜீரோவை கோடமைனுக்கு என்ன பேஸு கொடுத்துருக்காங்களோ அதோட லீனியர் காம்பினேஷன் எழுதணும் ஸோ இது மட்டும் வச்சுக்கோங்க ரைட் இப்போ இந்த மாதிரி கண்டுபிடிச்சு நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம வந்து டெஸ்கிரிப்டிவாக எழுதல இது வந்து ஃபுல்லாக எழுதி காமிக்கணும்னு அவசியம் கிடையாது ரப்ஷீட்ல தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் ஜீரோ மட்டும் எத்தனை ஆப்ஷன்ல இருக்குன்னு உடனே பார்க்கணும் இப்போ ஃபர்ஸ்ட் ஏல ஜீரோ இருக்குது செகண்டில் ஜீரோ இல்லை உடனே எலிமினேட் பண்ணிடணும் தேர்ட் அண்ட் ஃபோர்த்தில் ஜீரோ இருக்குது இந்த மாதிரி எலிமினேட் பண்ணி பழகணும் ஏன்னா அடுத்து இந்த மேட்ரிக்ஸ் நீங்கள் பார்க்கக்கூடாது இன்னொரு விஷயம் ஒரு மேட்ரிக்ஸ் ஒரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கரஸ்பாண்டிங்காக ஒரு மேட்ரிக்ஸ் தான் இருக்கும் அப்போ ஆன்சர் வந்து யூனிக் ஒரு ஆன்சர் தான் வரும் அப்போ நான் ஒரே ஒரு ஸ்டெப்லேயே ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுறேன் அதான் அர்த்தம் அதுக்கு எப்பவுமே இந்த மாதிரி ஆன்சரை பார்த்துட்டே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும் ஓகே இப்போ ஒரு இதை வச்சு நான் என்னால் கெஸ்ட் பண்ண முடியல செகண்டுக்கு வர்றேன் செகண்ட் வெக்டார் என்ன இருக்குது பேஸில் எக்ஸ் இருக்குது எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் ஒன்று வரும் இந்த ஒன்றை எப்படி எழுதலாம் சிம்பிளாக சொல்ல போனால் உங்களுக்கு புரிகிறக்காக இப்படி லென்த்தை எழுதிருக்கேன் பட் ஜீரோ வந்தாலே எல்லாமே ஜீரோ போட்டிருங்க ஒன்று வந்துட்டா இப்படி ஞாபகம் வச்சுங்க இது வந்து ஒன்று ஃபர்ஸ்ட் ரோ எழுதுறது ஒன்னோடய கோயபிஷேன் ஒன் பக்கத்தில் வருது அடுத்து எக்ஸுக்கு பக்கத்தில் வருது எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் வர்றது எக்ஸ்க்கு பக்கத்தில் வருது இப்படி எழுதுனீங்கன்னா போதும் அப்போ ஒன்று வர்றதுனால ஒன்று நேரம் போட்டுருங்க இப்போ மறுபடியும் ஆப்ஷனை பாருங்கள் செகண்ட் காலம் எந்தெந்த எல்லாம் ஒன் ட்ரிபிள் ஜீரோ இருக்குது இங்கே ஒன் ட்ரிபிள் ஜீரோ இல்லை இங்கே ஒன் ட்ரிபிள் ஜீரோ இருக்குது இங்கே ஒன் ட்ரிபிள் ஜீரோ இருக்குது அப்போ இப்போ ரெண்டு எலிமினேட் பண்ணியாச்சு அப்போ தேர்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்புட் போடுறேன் நான் எக்ஸ் ஸ்கொயர் எடுக்கிறேன் அதை என்ன வரும் டிஃப்ரென்ஷேட் பண்ணால் டூ எக்ஸ் வரும் இனிமேல் வந்து ஷார்ட் கட் இங்கே வந்துருங்க எக்ஸ் ஸ்கொயருக்கு நேராக சாரி எக்ஸுக்கு நேராக டூ எழுதுங்க எக்ஸுக்கு நேராக டூ எழுதணும் அப்படின்னா ஜீரோ டூ ஜீரோ ஜீரோ ஸோ ஜீரோ டூ ஜீரோ ஜீரோ தேர்ட் காலம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஆல்ரெடி இந்த ரெண்டு எலிமினேட் பண்ணியாச்சு இதில் இல்லை இங்கே தான் ஜீரோ டூ அவ்வளோதான் ஆன்சர் இந்த லாஸ்ட்டில் எக்ஸ் க்யூப்பை வந்து சப்ஸ்டூட் பண்ணணும் அவசியம் இல்லை அதுக்கு முன்னாடியே நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அப்ஜெக்டிவ் டைப்பில் இது வந்து பெரிய ப்ளஸ்ஸு இதை வந்து யூஸ் பண்ணணும் நம்ம ரொட்டீனாக பண்ணுற மாதிரி எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி ஃபுல் மேட்ரிக்ஸையும் கண்டுபிடிச்சா ஆன்சர் எழுதக்கூடாது நீங்கள் பழக தோசையில் பேர் ஹென்ஸ் ப்ரூவ் ப்ரூஃப் அப்படின்னா எழுதிட்டு இருப்பீங்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஷார்ட்கட் தான் லென்த்தியாகவும் எழுதக்கூடாது குயிக்காக எழுதணும் ஏன்னா நமக்கு டைம் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம நினைப்போம் த்ரீ ஹவர்ஸ் ரொம்ப ஒன் எயிட்டி மினிட்ஸ் ரொம்ப லாங்காக இருக்கணும் நீங்கள் எக்ஸாமுல உட்காந்து பண்ணீங்கன்னா கடக்கரை கடன்னு ஓடிட்டே இருக்கும் டைம் நமக்கே தெரியாது இங்கே இந்த லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனோட வேலை என்ன அப்படின்னா பிஆப் எக்ஸுன்னு இன்புட் கொடுத்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மேப்பிங்கிறது ஒரு மிஷின் மாதிரி வச்சுக்கங்களேன் பிஆப் எக்ஸுன்னு இன்புட் கொடுத்தோம்னா அது பிஆப் எக்ஸ் பிளஸ் ஒன்று அவுட் புட் கொடுக்கும் இட் இஸ் லைக் மிஷின் இப்போ நான் கொஸ்டின் கேட்குறேன் அப்போ ஒன்னுன்னு இன்புட் கொடுக்குறீங்க அப்போ அவுட்புட் என்ன வரும் எல்லாம் என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒன்னுன்னு இருக்கிறதுனால எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒன் போறமா நினச்சிக்கிட்டு அப்போ ஒன் பிளஸ் ஒன் டூ வரும்னு நினச்சிடுவாங்க அப்படி அர்த்தம் இல்லை பிஆப் எக்ஸின்னு இருந்தால் எக்ஸ் இருக்கிற இடத்த எக்ஸ் பிளஸ் ஒன்னுன்னு மாத்தணும் இதான் இதோட அர்த்தம் ஸோ நல்லா யாச்சுங்க பிஆப் எக்ஸ்ன்னு இருந்தால் எக்ஸ் இருக்கிற இடத்த எக்ஸ் பிளஸ் ஒன்றுன்னு ரீப்ளேஸ் பண்ணணும் ஒன்னுல தான் எக்ஸ் இருக்காது இல்லையா அப்போ ஒன்னு இன்புட் கொடுத்தீங்கன்னா ஒன்னு தான் அவுட் வரும் ஒன் பிளஸ் ஒன் டூன்னு வராது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் ஒன்று இன்புட் கொடுத்தா வருது இங்கேயுமே அவங்க தெளிவாக போட்டாங்க காலம் தானே அப்போ ஃபர்ஸ்ட் காலம் வந்து ஒன் ட்ரிபிள் ஜீரோ இருக்கணும் அது எத்தனை மேரிக்ஸில் இருக்குன்னு பாருங்கள் ஏ அண்ட் பியில் மட்டும் இருக்கு சி அண்ட் டீல இல்லை ஸோ இமீடியட்டாக சி அண்ட் டிஏ வந்து எலிமினேட் பண்ணிடலாம் அடுத்து செகண்ட் என்ன பண்ணுறேன் இன்புட் வந்து எக்ஸ் போடுறேன் அப்போ எக்ஸ்ன்னு இருக்கிறதுனால எக்ஸுங்கிறது என்னவா மாறி கிடைக்கும் எக்ஸ் பிளஸ் ஒன்றுன்னு கிடைக்கும் எக்ஸ் பிளஸ் ஒன்னை வந்து ஒன் பிளஸ் எக்ஸ்னு வச்சுக்கலாம் அப்போ செகண்ட் காலம்ல ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஒன்று இருக்கணும் செகண்ட் பிளேஸில் செகண்ட் பிளேஸ்லேயே ஒன்று இருக்கணும் அப்படி எத்தனை மேரிக்ஸில் இருக்குன்னு பாருங்க பியில் மட்டும்தான் இருக்குது வேற எதுல இல்லை பார்த்தீங்களா அப்போ உடனே ஆன்சர் வந்து சொல்லிடலாம் ஆன்சர் வந்து பி இப்போ நான் அதை ஒர்க் அவுட் பண்ணாமல் அந்த ஆன்சரை காமிக்காமல் சொல்லிட்டுருக்கேன் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணாமலே நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கலாம் இப்போ ஐ ஐ ரிப்பீட் திஸ் ஒன் சப்ஷியூட் பண்ணும்போது ஆன்சர் ஒன் தான் வரும் அப்போ ஃபர்ஸ்ட் காலம் வந்து ஒன் ஜீரோ ஜீரோன்னு வரணும் அது வந்து செக் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல இருக்கு ஸோ இந்த ரெண்டை வந்து எலிமினேட் பண்ணிடும் அடுத்து எக்ஸ் போடும்போது என்ன கிடைக்கும் எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு வரும் ஏன்னா பி ஆஃப் எக்ஸுங்கிறதே எக்ஸு அப்போ அவுட் புட் வந்து என்ன வரணும் எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னுங்கிறத ஒன் பிளஸ் எக்ஸ் அப்படின்னு நினச்சிக்கங்க இதை காலமாக எழுதணும் அப்போ ஃபஸ்ட் செகண்ட் காலமில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஒன்று வரணும் செகண்ட் பிளேஸ் ஒன்று வரணும் அப்படி எத்தனை மேட்ரிக்ஸ் இருக்குது ஆல்ரெடி இந்த ரெண்டு எலிமினேட் பண்ணியாச்சு இதுவும் இல்லை அவ்வளோதான் இந்த ரெண்டை வச்சே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் ஒர்க் அவுட் பண்ணலாம் ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் எவ்வளவு நேரம் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துருமோ நீங்க அது வரைக்கும் பண்ணா போதும் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்பதான் நீங்க வந்து டைம் சேவ் பண்ண முடியும் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு வேலையே இல்லை நம்ம ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அதாவது நோட் புக்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது எக்ஸ்பயர்லாம் போட்டு பண்ணுங்க ஏன்னா அது வந்து ப்ராக்டிஸ்க்காக பட் எக்ஸாம் ஹாலில் என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த எக்ஸ்பயர் வரைக்கும் போகக்கூடாது ஒன்னு எக்ஸ் போட்டாலே என்னால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா ஸோ டைமிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இங்கே உங்களுக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ண தெரியுதுன்னா இதை அப்ளை பண்ண தெரிஞ்சாலே அப்ளை பண்ண தெரியுதுன்னு தான் அர்த்தம் ஸோ அதனால டைமிங் வந்து ரொம்ப சேவ் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு பாஸ் பண்ணுற சான்ஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் நோட் புக்கில் இப்படி போட்டுங்க நானே பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டிருப்பேன் எக்ஸ் க்யூப் வரைக்குமே போட்டு இந்த ஆன்சர் வந்து இதுதான் எக்ஸ்பிளஸ் வந்து ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பிளஸ் வந்து ஹோல் க்யூப் எல்லாமே போட்டிருப்போம் ஸோ நோட் புக்கில் ப்ராக்டிஸ் பண்றது வேற வீட்டில் ப்ராக்டிஸ் பண்றது வேற எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி எக்ஸாம் காலில் டைம் சேவிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தேவையில்லாமல் டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணாதீங்க ஸோ அதான் ரொம்ப முக்கியம் அடுத்து இருக்குது வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டி ரொட்டேட்ஸ் ஈச் வெக்டார் ஆர் டூ கிளாக் வைஸ் த்ரூ நைன்டி டிகிரி ஆர் டூவில் இருக்க வெக்டார்ன்னா இல்லை நம்ம கிராஃபில் போடுற பாயிண்ட் அந்த பாயிண்ட்டை தான் இங்கே வெக்டார்னு சொல்லியிருக்காங்க அந்த பாயிண்ட் வந்து என்ன பண்ணோன்னா கிளாக் வைஸ் கிளாக் வைஸ்ன்னா நமக்கு தெரியும் நைன்டி டிகிரி ரொட்டேட் பண்ணணும் அப்படி ரொட்டேட் பண்ணால் அது கரஸ்பாண்டிங்கான மேட்ரிக்ஸ் வந்து என்ன வரும் அதாவது இந்த லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனோட வேலையே என்ன அப்படின்னா ஒரு வெக்டாரை வந்து நைன்டி டிகிரி ரொட்டேட் பண்றதா இதோட வேலை அப்படி ரொட்டேட் பண்ணால் அந்த கரஸ்பாண்டிங் மேட்ரிக்ஸ் என்ன பேசிஸ் தான் அவங்களே கொடுத்துட்டாங்க இதுக்கு ஸ்டாண்டர்ட் பேசிஸ் ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் நம்ம ஒன் கம்மா ஜீரோன்னு பாயிண்டா எழுதோம் இல்லையா தான் வந்து ஒன் ஜீரோ அப்படின்னு காலம் மேட்ரிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இப்போ இதுக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ஒன்று இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்குன்னே அதுக்கு பேரே வந்து ரொட்டேஷன் மேட்ரிக்ஸ் இல்லைன்னா நீங்க யோசிச்சு கூட பார்க்கலாம் ஒன் கம் டயக்ராமேட்டிக்காக போட்டு பார்க்கலாம் ஒன் ஜீரோ வந்து எந்த இடத்துல இருக்கும் அதை நைன்டி டிகிரி ரொட்டேட் பண்ணோம்னா அந்த ஒன் ஜீரோ எங்கே போய் சேரும் அப்படின்னு ஏன்னா நைன்டி டிகிரிங்கிறது நமக்கு ரொம்ப பெரிய வசதி மற்ற ஆங்கிள் கொடுத்தா நம்ம சில நேரங்களில் எக்ஸாக்டா கண்டுபிடிக்க முடியாது அதனால இதை வந்து ரெண்டு மெத்தடில் சால்வ் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி இது ஃபார்ம்லா இப்படி ஒரு ஃபார்ம்லா இருக்கு ரொட்டேஷன் மேட்ரிக்ஸ்க்கு காசிட்டா சைன் திட்டா மைனஸ் சைன் திட்டா காசிட்டா இதுக்கு டிவன் போட்டீங்கன்னா ஒன் வரும் ஏன்னா அது மறக்காமல் இருக்கிறதுக்காக அப்போ காசு நைன்டி சைன் நைன்டி மைனஸ் சைன் நைன்டி காசு நைன்டி அப்போ ஆன்சர் வந்து இப்படி வந்துருது காசு நைன்டி வந்து ஜீரோ சைன் நைன்டி வந்து ஒன்று சரி ஒருவேளை இது ஓகே சார் இன்னொன்று ஒன்று சொன்னோம் இல்லையா நைன்டி டிகிரி தானே ரொட்டேட் பண்ணுறோம் அதனால ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஒன் ஜீரோ கொடுத்துருக்காங்களா ஒன் ஜீரோ எங்கே இருக்கும் எக்ஸ் ஆக்ஸில் ஒன்று ஒய்ஆக்ஸில் ஜீரோ அப்போ இந்த இடத்துல இருக்கும் இல்லையா ஒன் கமா ஜீரோ நம்ம சாதாரணமாக மார்க் பண்ற மாதிரி தான் இதை இருக்க பாயிண்ட் எங்கே வந்து நிற்கும் ஆக்ஸ் மேல வந்து நிற்கும் ஏன்னா நைன்டி டிகிரி அப்போ இந்த ஒன் ஜீரோங்கிறது நேரம் எங்க வந்து நிற்கும் இந்த இடத்துல வந்து நிற்கும் அதாவது இது வந்து என்னன்னா ஜீரோ கமா மைனஸ் ஒன் அதே மாதிரி ரெண்டாவது பாயிண்ட் என்ன இருக்குது ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் எங்கே இருக்கும் எக்ஸ்ல ஒன்று ஒன்று ஜமா ஒன் இதே என்ன செய்யறோம் நைன்டி டிகிரி ரொட்டேட் பண்ணணும் அப்போ ஆக்சில் இந்த இடத்துல இருக்குது நேரம் எங்கே வந்துடும் எக்ஸ் ஆக்ஸ் வரும் அப்போ இதோட இது வந்து மேப்பிங் எங்கே போனால் இதே ஒன் கம்மா ஜீரோ தான் கிடைக்கும் பாருங்கள் கரெக்டாக காலம் பாருங்க ஜீரோ மைனஸ் ஒன் ஒன் ஜீரோ ஏதாவது ஒரு மெத்தடில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க எப்படினாலும் நமக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சா சரி அதே மாதிரி அதே நேரத்தில் நாட் வயலேட்டிங் த கான்செப்ட் வயலைட் பண்ணுற மாதிரி ஷார்ட் கட் நினச்சி போகாதீங்க நான் எப்பவுமே அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்க மாட்டேன் ஒரு சிலர் வந்து லாஜிக்கே இல்லாமல் எப்படி பண்ணா ஆன்சர் வந்துருவாங்க அப்படிலாம் பண்ணாதீங்க கான்செப்டும் தெரியணும் அட் சேம் டைம் ஷார்ட்கட் இருந்தா நமக்கு அதையும் யூஸ் பண்ண தெரியும் இதுல வந்து ரெண்டு மெத்தடுமே கரெக்ட் தான் கான்செப்ட் எதையுமே நான் ஹைலைட் பண்ணல மாதிரி வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் ரொட்டேட் பண்றாங்கன்னா தீட்டா இருக்கிறது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி போடுங்க ஆன்சர் கிடைச்சோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ரீட் பண்ணி பாருங்க ஆன்சர் பார்ப்போம் இந்த லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனோட வேலை என்ன அப்படின்னா இன்புட் வந்து ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுக்கணும் அப்போ அவுட் புட் வந்து ஜீரோ மேட்ரிக்ஸ் இங்கே இந்த ஏ வந்து என்னவா இருக்கணும்னா ஒன்று சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கணும் அல்லது ஸ்கியூ சிமெட்ரிகாக இருந்தா ஸோ இப்படி ஒரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்தா அதோட ரேங்க் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்து இந்த கலெக்ஷன்ல இருந்தால் எடுக்கிறோம் எம்என்ஆஃப் ஆர் ஆஃப் ஆர்னா என்னங்கிறதையும் அவங்களே சொல்லிட்டாங்க ஸ்பேஸ் அப்படின்னா வெக்டார் ஸ்பேஸ் வெக்டார் ஸ்பேஸ் ஆஃப் ஆல் என்க்ராசியன் ரியல் மேட்ரிசஸ் ரியல் மேட்ரிக்ஸ்னா என்ட்ரி அதில் வர என்ட்ரி வந்து ரியல் நம்பராக இருக்கும் நம்ம ஒரு ஃபேமஸ் ரிசல்ட் படிச்சிருப்போம் எவரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் சம் ஆஃப்ரிக் மேட்ரிக்ஸ் அண்டிய ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு இது ப்ரூஃபே வந்து யூஜி லெவல்லே இருக்கும் எந்த மேட்ரிக்ஸாக இருந்தாலும் அதை எப்படி எழுதிடலாம் அப்படின்னா ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் பிளஸ் ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு எழுதிடலாம் அப்படின்னு ஒரு ரிசல்ட் வந்து நான் மேட்ரிக்ஸ் கேன் பி எக்ஸ்பிரி நான் சொன்னாதான் இங்கே போட்டிருக்கோம் அப்போ ஜெனரலா எம் அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்தோம்னா எம் வந்து எனி இருக்கலாம் அது சிமெட்ரிக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் அந்த எம்மை எப்படி எழுதலாம் ஒன் பை டூ இன்ட்டு எம் பிளஸ் எம் டிரான்ஸ்போர்ஸ் பிளஸ் ஒன் பை டூ இன்ட்டு எம் மைனஸ் எம் டிரான்ஸ்போர்ஸ் எழுதலாம் இது ஏன் சார் இப்படி எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னா இதை ஆட் பண்ணி பாருங்க எம் கிடைக்கும் அதனால இப்போ வந்து நான் என்ன பண்றேன் ரெண்டு பக்கமும் டி அப்ளை பண்ணுறேன் டி மீன்ஸ் லீனியர் ட்ரான்ஸ்ஃபோர்மேஷன் அப்ளை பண்ணுறேன் லீனி ட்ரான்ஸ்மோஷனை பொறுத்தல கான்ஸ்டன்ட்ரை தூக்கி வெளியில் போட்டுடலாம் இந்த ஆக்சுவலாக டீ ஆஃப் ஒன் பை டூ இன்ட்டு அப்படின்னா எழுதுவான் பட் ஒன் பை டூ தூக்கி வெளியே போட்டுடலாம் இங்கேயே அதே மாதிரி ஒன் பை டூ தூக்கி வெளியே போட்லாம் இப்போ இந்த டி ஆஃப் எம் பிளஸ் எம் டிரான்ஸ்போர்ட்ஸ் வந்து என்ன வரும் இந்த எம் பிளஸ் எம் டிரான்ஸ்போர்ட்ஸை வந்து நீங்கள் சிங்கிள் மேட்ரிக்ஸாக பார்க்கணும் இது வந்து எப்போவுமே சிமெட்ரிக் ஞாபகம் வச்சுக்கங்க எம்மு வந்து எந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக வேணாலும் இருக்கலாம் எம் பிளஸ் எம் எம் டிரான்ஸ்போஸ் ஆல்வேஸ் சிமெட்ரிக் அப்போ இன்புட் சிமெட்ரிக்னு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கொடுத்தா பை கிவன் கொஸ்டின் கொஸ்டின்ல இருக்கிறது படி நமக்கு அவுட்புட் வந்து என்ன வரும் ஜீரோ மேட்ரிக்ஸ் வரும் சேம் ரீசன் ஃபார் எம் மைனஸ் எம் டிரான்ஸ்போஸ் எம் மைனஸ் எம் டிரான்ஸ்போர்ஸ் எப்பவுமே என்னவா இருக்குன்னா சிமெட்ரிகா இருக்கும் அப்போ இதுக்கு அவுட் புட் என்ன வரும் ஜீரோ தான் வரும் அப்போ எந்த மேட்ரிக்ஸா இருந்தாலும் இப்போ நமக்கு என்னதான் வந்துருதுன்னு அர்த்தம் ஜீரோ தான் வந்துருதுன்னு அர்த்தம் அப்போ ரேங்க் ஆஃப் டி வந்து என்ன வந்துடும் ஜீரோ ரேங்க் ஆஃப் டீங்கிறது என்னன்னா ஆக்சுவலாக அதோட மீனிங் வந்து லீனியர் ட்ரான்ஸ்பர்மேஷனா டொமைன் ஒன்று இருக்கும் கோடமைன் மைன் ஒன்று இருக்கும் இந்த டொமைனில் இருக்கிற வெக்டார்ஸ் எல்லாம் கோடமைனில் எங்க மேப் ஆகுதோ இந்த கலெக்ஷன் வந்து ஒரு வெக்டார் ஸ்பேஸா இருக்கும் அதுக்கு பேர் வந்து ரேஞ்ச் ஸ்பேஸு இந்த ரேஞ்ச் ஸ்பேஸோட டைமென்ஷனுக்கு பேர் தான் ரேங்க் பட் இந்த கொஸ்டினை பொறுத்தளவில் நீ எந்த மேட்ரிக்ஸ் எடுத்தாலும் எங்க போய் மேப் ஆகுது ஜீரோவுக்கு தானே மேப் ஆகுது அப்போ ரேஞ்ச் ஸ்பேஸுங்கிறது என்னன்னா வெறும் ஜீரோ ஜீரோ மட்டும் இருக்கிற என்ட்ரி இதான் வந்து ரேஞ்ச் ஸ்பேஸ் இந்த கொஸ்டினுக்கு ஜீரோ மட்டும் இருக்கிற ஒரே ஒரு சிங்கிள் டன் செட் ஸோ ஜீரோ மட்டும் இருந்தால் டைமென்ஷன் வந்து ஒன்றுன்னு சொல்லிடக்கூடாது ஜீரோ தான் சரியா ஜீரோ ஸ்பேஸ் இதுக்கு பேரே வந்து ஜீரோ ஸ்பேஸுக்கு டைமென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ அதனால தான் ரேங்க் அப்படி வந்து ஜீரோன்னு கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா யூஜிலேயே எல்லாருமே படிக்கிற ரிசல்ட் அதை இங்கே எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பாருங்கள் ஸோ இந்த கொஸ்டினுக்கு தீரமோ ப்ரூஃபோ தீரத்தோட ப்ரூஃபு கராறு ப்ரூஃப்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஆனால் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நிறைய படிச்சு வச்சிருங்க இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் ரிசல்ட்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கிட்டால் கேம்ல வந்து எதனா சொல்லுவாங்களே எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் போனஸ் பாயிண்ட் கிடைச்சா என்ன பண்ணுவோம் நம்ம அந்த கேமில் வந்து முன்னாடி போயிடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி அர்த்தம் ஸோ போனஸ் பாயிண்ட் ரிசல்ட்ஸ் எல்லாமே நிறைய ரிசல்ட் இருந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் வந்து நிறைய போனஸ் பாயிண்ட் கிடைக்கிற மாதிரி அர்த்தம் அப்படிங்க வச்சுக்கோங்க இன்னர் ப்ராடக்ட்ல ஒரு கொஸ்டின் இன்னர் ப்ராடக்ட்னா அந்த டெஃபினேஷன்லாம் இப்போதைக்கு நம்ம தேவையில்லை அது இல்லாமலே இந்த கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணிடலாம் கன்சிடர் ஆர் த்ரீ வித் ஸ்டாண்டர்ட் இன்னர் ப்ராடக்ட் let w be the subspace of r3 spanned by 1 0 minus 1 இந்த ஒன் ஜீரோ மைனஸ் ஒன்னுங்கிற வெக்டார் ஒரே ஒரு வெக்டார் கொடுத்தா என்ன அர்த்தம் ஆல்பா இன்ட்டு ஒன் ஜீரோ மைனஸ் ஒன் அந்த கலெக்ஷன் அர்த்தம் ஆல்பா மாத்திக்கிட்டே இருக்கலாம் அது சப்ஸ்பேஸா இருக்கும் அந்த சப்ஸ்பேஸ் சொல்லியிருக்காங்க டபிள்யூங்கிறத விச் ஆர் ஃபாலோயிங் இஸ் பேசிஸ் ஃபார் த ஆர்தனல் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் டபிள்யூ இந்த நாலு ஆப்ஷன்ல எது வந்து

ஆர்தகனலா இருக்கணும் அந்த வார்த்தையா தான் ஆர்தகனல் டூ வெக்டார்ஸ் யூ அண்ட் வி ஆர் ஆர்தகனல் அப்படின்னு வரணும்னா அதோட இன்னர் ப்ராடக்ட் பொதுவாக இன்னர் ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி போடுவோம் யூ கமா வி போட்டு இப்படி போடுவோம் ஜீரோன்னு வரணும் இங்க ஸ்டாண்டர்ட் இன்னர் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ட்டு ஃபர்ஸ்ட் பிளஸ் செகண்ட் இன்ட்டு செகண்ட் பிளஸ் தேர்ட் இன்ட்டு தேர்ட் அதான் அர்த்தம் இப்ப நம்ம கொடுத்துருக்கிறது ஒன் ஜீரோ மைனஸ் ஒன் இந்த ஒன் ஜீரோ மைனஸ் ஒன்னையும் ஒன் ஜீரோ ஒன்னையும் மல்டிப்ளை பண்ணணும்னா இந்த தான் மல்டிப்ளை பண்ணணும் அதுக்கு பேர் தான் ஸ்டாண்டர்ட் இன்னர் ப்ராடக்ட் ஒன் ஜீரோ மைனஸ் ஒன் சும்மா நான் எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்திருக்கேன் ஒன் இன்டு ஒன் ஒன் ஜீரோ இன்டூ ஜீரோ ஜீரோ ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் இதுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்க்கணும் இதான் வந்து ஸ்டாண்டர்ட் இன்னர் ப்ராடக்ட் அப்போ ரெண்டு வெக்டாரோட இன்னர் ப்ராடக்ட் ஜீரோ அப்படின்னா தே ஆர் கால்டு ஆர்தகனல் வெக்டார்ஸ் அப்போ ஆர்தகனல் காம்ப்ளிமெண்ட்ல ஒரு வெக்டார் இருந்தாலே அந்த டபுள்யூல இருக்க வெக்டாருக்கு எப்படி இருக்கணும்னா தான் இருக்கணும் அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் இதுல இருக்கிறதுல எந்த ஆப்ஷன் வந்து இந்த ஒன் ஜீரோ மைனஸ் ஒன்று கூட இன்னர் ப்ராடக்ட் போட்டோம்னா ஜீரோ வருதுன்னு பார்க்குறேன் அதுதான் இந்த விஷயம் ஒன் ஜீரோ ஒன் கூட இன்னர் ப்ராடக்ட் போடும்போது ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ இது உடனே உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் வரும் அப்ப இந்த டூ ஒன் டூக்கும் போட்டு பார்த்தோம்னாலும் இந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்க இதுக்கும் ஜீரோ தான் வரும் நமக்கு எப்படி இருக்கணும்னா லீனியர்லி இண்டிபென்டன்டா இருக்கணும் ஆனா இந்த ஆப்ஷன் சியில் ஃபஸ்ட்டு வெக்டார டூவால் மண்டே பண்ணுங்களேன் செகண்ட் வெக்டார் கிடைச்சிரும் கரெக்டா ஃபர்ஸ்ட் வெக்டார் டூ வால மாடுலோ அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த செகண்ட் வெக்டார் வந்து ஃபர்ஸ்ட் வெக்டார டிபெண்ட் பண்ணிருக்குன்னு அர்த்தம் அப்ப இப்ப இது வந்து லீனியர்லி டிபெண்டன்ட் லீனியர்லி டிபெண்டா இருந்தா என்ன ஆக முடியாது நமக்கு பேசிஸ் ஆக முடியாது அதனால இதை ஒமிட் பண்ணிடுறோம் அதையும் நான் இங்க போட்டு காமிச்சிருக்கேன் அப்ப பேசிஸ்ல இருக்கிறதுனால லீனியர்லி இன்டிபென்டன்டா இருக்கணும் ஒன்னு இன்னொன்னு ஆர்தகனல் காம்ப்ளிமெண்ட்ல இருக்கணுங்கிறதுனால இன்னர் ப்ராடக்ட் வந்து ஜீரோ வரணும் எது கூட மண்டலி பண்ணும்போது ஒன் ஜீரோ மைனஸ் ஒன் கூட மண்டலி பண்ணும்போது அப்போ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்ட் இதில் வந்து நான் இன்னர் ப்ராடக்ட் பேசினா என்ன அந்த இதுக்கெலாம் வரல நம்ம அதுக்கு ஒரு டெஃபினிஷன்லாம் இருக்குது அது நார்மலாக நம்ம எல்லா டெக்ஸ்ட் புக்லையுமே பார்க்கலாம் ஸோ இங்கே ரெண்டு விஷயம் தான் நமக்கு வேணும் ஆர்த்தங்களை காம்ப்ளிமெண்ட்ல இருந்தால் இன்னர் ப்ராடக்ட் ஜீரோ பேசிஸ்ல இருக்கணும் அப்படின்னா லீனியர்லி இண்டிபென்டென்டாக இருக்கணும் ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட் தெரிஞ்சாலே இந்த கொஸ்டினை வந்து நம்ம அட்டன் பண்ணிடலாம் இந்த ஏங்கிறது இந்த மேரிஸ் கொடுத்துட்டாங்க வேறு ஏஎன்பி ஆர் ரியல் நம்பர்ஸ் சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தேர் எக்ஸிஸ்ட் வேல்யூஸ் ஆஃப் ஏஎன்பி ஃபார் விச் the columns of A are of A A linearly independent. there exist values and B for which A equal 0 காலம்ஸ்லி இன்டிபெண்ட் அதே மாதிரி அதாவது இந்த ஏ பி இந்த இடத்துல இருக்கு இங்க ஒரு ஏ இருக்கு இங்க ஒரு பி இருக்கு இவங்க கேட்குற கேள்வி வந்து ஏன் பி யூ பண்ணிருக்கா இல்ல ஏஎன்பிக்கு ஏபிக்கு என்ன நம்பர் வேணாலும் இருக்கலாமா அதான் இந்த இடத்துல பார்க்கணும் இதை பார்த்த உடனே என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா எக்லன் ஃபார்ம் ஞாபகத்துக்கு வரணும் இங்கே கொடுத்துருக்குற மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னா எக்லன் ஃபார்ம்ல தான் இருக்குது கரெக்டாக ஜீரோ 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 இங்கே வந்துருச்சு பாருங்க இப்போ எக்லன் ஃபார்மில் இருக்கிறதுனால இதோட ரேங்க் வந்து நீங்கள் பார்த்த உடனே சொல்லிடலாம் ரேங்க் வந்து த்ரீ ஸோ ரேங்க் த்ரீயாக இருக்கிறதுனால ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் ஏ இந்த ஏபி என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது அதை பற்றி நம்ம கவலையே இல்லை ஏன்னா அது இங்கே இருக்குது இந்த இந்த மூணு ஜீரோவை மாற்றவே போகிறது இல்லாது ஸோ ரேங்க் வந்து த்ரீ தான் ரேங்க் த்ரீயாக இருக்கிறதுனால இந்த மூணு ரோவும் சேர்ந்து ஒரு த்ரீ டைமென்ஷனல் சப்ஸ்பேஸ் வந்து ஃபார்ம் பண்ணும் ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் டி பாருங்களேன் தேர் எக்ஸிஸ்ட் வேல்யூஸ் ஆ என் பி ஃபார் விச் ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டூ அப்படிலாம் வரவே வராதுல்ல ஏன்னா ஏபி இங்கே இருக்கு ரேங்க் ஆஃப் ஏ வந்து ஆல்வேஸ் த்ரீ தான் ஸோ இதெல்லாம் வந்து மாற்றவே முடியாது இந்த மாதிரி இதை பார்த்த உடனே நமக்கு இந்த இந்த மைண்ட் செட் இப்படி வரணும் அதாவது நம்ம மேத்ஸ் படிக்கிறவங்களுக்கு மற்றவங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு சீரீஸ் எழுதுறேன் டூ த்ரீ ஃபைவ் செவன் இப்போ இது பார்க்கும்போது என்னம்மா உங்களுக்கு ஞாபகம் வருது டூ த்ரீ ஃபைவ் செவன் அப்படின்னு எழுதுறேன் நமக்கு தான் இதை பார்த்த உடனே பிரைம் நம்பர்னு வரும் மேத்ஸ் படிக்காதவங்களை எழுதுங்களேன் என்ன நம்பர் எழுதி வச்சிருக்கீங்க வச்சிருக்கீங்கம்மாங்க அவ்வளோதான் திஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் மேத் ஆஸ்பிரன்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட் அண்டு நான் மேத் ஸ்டூடெண்ட் இது இது போலதான் விஷயம் அப்போ இதே மாதிரி தான் நான் என்ன சொல்ல வரேன் இந்த மேட்ரிக்ஸை பார்த்த உடனே இந்த தான் முக்கியம் ரேங்கை பொறுத்தளவுல அப்போ இந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டா போதும் நீங்க வந்து கரெக்டான பாத்தில் போயிட்டு இருக்கீங்க ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம் அதுக்காக தான் இந்த விஷயத்த நான் சொன்னேன் ஸோ ஆல்ரெடி இந்த மேரீட் வந்து ஸ்டாண்டர்ட் எக்கலன் ஃபார்ம்ல இருக்கு ஸோ ரேங்க் வந்து த்ரீ அப்படின்னு வந்துடும் ஸோ டைமென்ஷன் ஆஃப் ரோஸ் பேஸ் ஈக்குவல் டு டைமென்ஷன் காலம் ஸ்பேஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும் தட் இஸ் ஈக்குவல் டு த்ரீ ஏன்னா ரேங்கை த்ரீங்கிறதுனால த்ரீ இண்டிபென்டென்ட் ரோஸ் இருக்கும் ஸோ ஆன்சர் வந்து நமக்கு டைமென்ஷன் த்ரீன்னு வந்துடும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நோ மேட்டர் வாட் ஆர் த வேல்யூஸ் ஆஃப் ஏஎன்பி த ரோஸ் ஆஃப் ஏ ஸ்பேன்ஸ் ஏ த்ரீ டைமென்ஷனல் சப்ஸ்பேஸ் ஏன்னா நமக்கு ரேங்க் வந்து த்ரீங்கிறது மாறவே போறது இல்லை அப்ப ஆப்ஷன் சி வந்து கரெக்டு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏன்பிஐ டிபெண்ட் பண்ணி வர மாதிரி லீனியர்லி இண்டிபெண்டாக இருக்குன்றாங்க ஏபிஐ டிபெண்ட் பண்ணவே வேண்டியது இல்லை இங்கே அதே மாதிரி ஜீரோ மட்டும்தான் சொல்யூஷனாக வரும்னு ஆப்ஷன் பியில் சொல்லியிருக்காங்க அதுவும் எப்படின்னா ஏபிஐ டிபெண்ட் பண்ணி ஸோ ஏபி டிபெண்ட் பண்ணி வர மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ ஆன்சர் வந்து சிம்

கரெக்டா யூஸ்வலா அதை பீன் போடுவோம் த்ரீ கிராஸ் ஒன் இப்ப த்ரீ ரோஸ் இருக்கும் ஆனா ஃபைவ் காலம்ஸ் இருக்கிறதுனால நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து நமக்கு ஃபைவ் இருக்கும் ஆனா ஈக்வேஷன்ஸ் எத்தனை தான் கிடைக்கும் த்ரீ தான் கிடைக்கும் எப்ப நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் இஸ் கிரேட்டர் தென் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் தேர் எக்ஸிஸ்ட் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் அதனால ஜீரோ இஸ் ஒன்லி சொல்யூஷன் அப்படிங்கிறது அதுக்கு வந்து நமக்கு வராது நம்ம யூஸ்வலாக வந்து எக்ஸ் ஜெட்னு த்ரீ அனௌன்ஸில் சால்வ் பண்ணும்போது சில நேரங்களில் வந்து டூ ஈக்குவேஷனை தான் கன்வெர்ட் பண்ண முடியும் டூ ஈக்குவேஷன்ஸ் இன் த்ரீ அன்னௌன்ஸ் அப்படின்னா அது கண்டிப்பாக இன்ஃபினேட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்கும் ஏதாவது ஒரு வேரியபிளுக்கு வந்து நம்மளா வந்து ஒரு டி அப்படின்னு சப்ஸ்ட்யூட் பண்ணுவோம் டி அப்படின்னோ கே அப்படின்னோ சப்ஸ்க்யூட் பண்ணி மற்ற டூ ஈக்குவேஷன்ஸை கன்வெர்ட் பண்ணி எழுதோம் இல்லையா ஸோ அந்த லாஜிக் தான் இது அப்போ இங்கே ஃபைவ் அனவுன்ஸ் இருக்குது ஆனால் த்ரீ ஈக்குவேஷன்ஸ் தான் வரும் அப்போ ரிமைனிங் டூ அன்னௌன்ஸுக்கு வந்து நம்ம தான் வேல்யூ போடணும் ஐ மீன் ஆர்பிட்ரி வேல்யூஸ் போடணும் அப்போ அதுல நமக்கு என்ன தெரியுது ஆர்பிட்ரின்னு வந்துட்டாலே இன்ஃபைன் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இப்போ இந்த கொஸ்டின்ல இன்வெர்டபுள் மேரிஸ் கொடுத்துட்டாங்க எது வந்து ட்ரூ இல்லை அப்படின்னு கேட்குறாங்க ரோஸ் ஆஃப் ஏ வந்து ஆர் ஃபோருக்கு பேஸ் ஃபார்ம் பண்ணுன்னு கொடுத்துருக்காங்க நல் ஸ்பேஸ் ஆஃப் ஏல ஜீரோ வெக்டார் மட்டும்தான் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க ஏக்கு வந்து ஃபோர் டிஸ்டிங் ஐகன் வேல்யூஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் இமேஜ் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ் டூ ஏ எக்ஸ் வந்து ஆர் ஃபோர்னே கொடுத்துருக்காங்க இப்போ இந்த மாதிரி பார்த்த உடனே ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நீங்க எலிமினேட் பண்ணலாம் ஐ போர் எடுத்துக்கங்க வரும் இது வந்து என்ன மேட்ரிக்ஸ் டயகனல் மேட்ரிக்ஸ் டயல் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கும் ஒன் 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 தானே வரும் ஆனாலும் இது வந்து என்னது இன்வெர்டபுள் மேட்ரிக்ஸ் தானே ஆனா தேர்ட் ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க இன்வெர்டபுளா இருந்தா டிஸ்டிங் டிஸ்டிங்னா டிஃபரெண்ட் ஐகன் வேல்யூஸ் வந்து டிஃபரெண்டா இருக்குங்கிறாங்க அப்படி இல்ல என்னன்னா எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன் ஐ ஃபோர் கொடுத்துட்டேன் அப்ப இது வந்து நாட்ரூ இன்னொரு விஷயம் என்னன்னா அப்ஜெக்டி டைப் இதுல நாலு ஆப்ஷன் இருக்கு எனக்கு நாலு ஆப்ஷனோட மீனிங்குமே தெரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது பார்ட் பி கொஸ்டினை பொறுத்தளவில் பார்ட் ஏஆர் பார்ட் பி கொஸ்டினை பொறுத்தளவுல அதனால நீங்க இந்த இந்த மேலே வர்றது இல்லாட்டி ஏபிஎன்னு கொடுத்துருக்காங்க அதை பூரா ரீட் பண்ணணும் ஒரு சில நேரம் அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஃபேமிலியரா இல்லாம கூட இருக்கலாம் ஆனால் எல்லா ஆப்ஷனுமே ரீட் பண்ணுங்க சோ ஏதாவது ஒரு கிளிக் வந்து நமக்கு அந்த இடத்துல கிடைக்கும் ஒரு ஸ்ட்ரைக் அவுட் ஆகும் இப்போ இந்த இடத்துல பாருங்களேன் நேராக ஃபோர் கிளாஸ் ஒரு இன்வெர்ட் பில் மற்றது எக்ஸ்பிளேஷன் சொல்லல நேரம் எங்க வந்தாச்சு ஒருவேளை எனக்கு தெரியும் ஆக்சுவலா பட் நமக்கு தெரியல அப்படின்னால நம்மளால அட்டன் பண்ண முடியும்ன்றதுக்காக சொல்றேன் ஏன்னா இது பார்ட் பி கொஸ்டின் தான் அப்போ ஒன்லி ஒன் கரெக்ட் ஆன்சர் தான் ஏன்னா அதுவும் நாட் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க மத்தது ட்ரூவா நமக்கு ஒண்ணு கண்டுபிடிச்சாலே போதும்ல மத்தது நமக்கு தேவையில்லை இல்லையா அந்த மாதிரி எக்ஸாம் எக்ஸாம் ஹால்ல நான் சொல்றது இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் சோ ஒன்னு ஐ ஃபோர்ன்னு எடுக்கலாம் இல்ல இந்த மாதிரி ஒண்ணு எடுக்கலாம் இது வந்து அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் சோ இதுக்கு ஐகன் வேல்யூஸ் வந்து டயனல் என்ட்ரிஸ் இதுலையும் பாத்தீங்கன்னா ரிப்பீட் ஆயிருக்கு ஒன் ஒன் ரெண்டு தடவை வந்திருக்கு டூ டுவைஸ் வந்திருக்கு வந்து டிஸ்டிங்டா இல்லை ஆனாலும் என்னவா இருக்கு இன்வெர்டபுளா இருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க ஒமிட் பண்ணலாம் தாராளமா அப்போ மற்ற ஆப்ஷன்லாம் வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்ற ஆப்ஷன்லாம் ஆக்சுவலாக கரெக்ட் இன்வெர்டபுள் மேட்ரிக்ஸ்னா ஃபோர் ரோஸுமே என்னவா இருக்கும் லீனியர்லி இண்டிபெண்டாக இருக்கும் அப்போ வந்து ஆர் ஃபோரோட பேசிஸ் பேசிஸ்ல வரும் ஒரு ஒரு ரோவும் ஒரு ஒரு வெக்டாரா கன்சிடர் பண்ணணும் அதே மாதிரி ரேங்க் வந்து ஃபோர் வந்துருச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் ரேங்க் நள்ளிட்டு தேரம்

நல்லிட்டி ஜீரோ மீன்ஸ் நல் நல் ஸ்பேஸ் கண்டென்ஸ் ஒன்லி ஜீரோ வெக்டார் அப்போ இதெல்லாம் கரெக்ட் ஆக்சுவலா அதே மாதிரி ஃபுல் ரேங்க் இருந்தா அந்த அந்த மேட்ரிக்ஸ் வந்து இன்வெர்டிபிளாக இருந்துச்சுன்னா ஒன் ஒன் ஆன் டூவாக இருக்கும் அப்போ ஒன் ஒன் ஆன் டூவாக இருந்துச்சு அப்படின்னா பைஜெக்டிவா பைஜெக்டிவ் பைஜெக்டிவ் மீன்ஸ் ஹோல் இமேஜ் வந்துடும் இதாக இருக்கும் இமேஜ் ஆஃப் ட்ரான்ஸ்மேஷன் வந்து ஹோல் ஆர் ஆர் ஃபோ ஆர் ஃபோர்னு வந்துருச்சு பாருங்க அப்போ இது மூணுமே கரெக்ட் நமக்கு வி கேட்டுக்கிறதுனால சி ஆப்ஷன் சி ப்ராக்டிஸ் நல்லா பண்ணுங்க எல்லாரும் வந்து மேத்ஸ் உங்களுக்கே தெரியும் மோஸ்ட்லி டீச்சர்ஸா இருப்பீங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருப்பீங்க ஸோ ப்ராக்டிஸ் தான் அது வேற ஒன்றும் இல்லை மேத்ஸை பொறுத்தவரில் மற்றவங்களுக்கு பொருந்தோ இல்லையோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது மேக்ஸுக்கு பொருந்தும் ஸோ நெவர் எவர் கிவ் அப் அது எப்பயுமே விட்ரா உங்களால முடியும் நம்மகிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு ஏன்னா செமஸ்டர் எக்ஸாமுக்கு முதல் நாள் நைட்டு படிச்சே நம்மளால வந்து பாஸ் பண்ண முடியும் சிக்ஸ்டி செவன்ட்டி எயிட்டீன் மார்க் எடுக்க முடியும் போது இப்போ ரொட்டீனாக படிச்சிங்க அப்படின்னா இந்த எக்ஸாமில் என்ன அப்படிங்கிற மாதிரி போயிடும் ஸோ அதனால் உங்களால் முடியும்